நிகழ்ச்சியில் விடுதலை வீரர் முக்கியமான சமூக ஊழியர் அமிர்த்லால் வித்தில்தாஸ் தக்கர் அவர்களின் வாழ்க்கையை கொண்டாடுவோம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பிறந்தார் தக்கர் பாபா என்று பிரபலமாக அறியப்படும் அமிர்தலால் வித்தல்தாஸ் தக்கர் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியினருக்காகவும் தாழ்ந்த ஜாதி என்று அழைக்கப்பட்டவருக்காகவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன் பணியை அர்ப்பணித்தவர் பாபா குஜராத்தின் பவநகரில் பிறந்தவர் போர்பந்தர் சுகந்தா பம்பாய் நகராட்சிகளில் பொறியாளராக பணியாற்றினார் அப்போதிருந்த சாங்லி அரசின் தலைமை பொறியாளராகவும் பணியாற்றியுள்ளார் பம்பாயின் குர்லா புறநகர் பகுதியில் பணியாற்றிய போது தாழ்ந்த வகுப்பார் எனப்பட்டோரின் அழுத்தப்பட்ட பரிதாபகரமான வாழ்க்கை நிலைகளை கண்டு கடுமையான வேதனைக்குள்ளானார் அழுத்தப்பட்ட வகுப்பினர் முன்னேற்ற திட்டத்தின் உறுப்பினரான ராமாஜி ஷிண்டேயின் உதவியுடன் குர்லாவின் தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியை நிறுவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் சர்வன் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் அவர் இணைந்தார் அப்போது கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியை இவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பின்னர் மகாத்மா காந்தியிடம் நெருக்கமான உறவை தக்கர் பாபா வளர்த்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் பாபா ஒடிசாவை பார்வையிட்டார் அங்கே பஞ்ச மீட்பு பணிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக பில்சேவா மண்டலை தோற்றுவித்தார் பவநகர் அரசு குடிமக்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் கத்தியவார் அரசு மக்கள் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது தக்கர் பாபா கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் கடுமையாக அங்கே வேலை வாங்கப்பட்டு நாற்பது நாட்கள் சிறை வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் தக்கர் பாபா ஹரிஜன சேவா சங்கத்தின் செயலாளராகவும் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோன் சேவா சங்கத்தை ஏற்படுத்தினார் இந்த சங்கம் பின்னர் வனவாசி சேவா மண்டல் என்று பெயர் மாற்றம் பெற்றது அரசியல் நிர்ணய சபையின் துணை கமிட்டி ஒன்றின் தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இந்திய பழங்குடிகள் என்ற நூலை எழுதினார் கட்டாய கல்வியின் ஆற்றலில் பாபா முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றும் வாதாடி வந்தார் இந்தியாவிங்கும் சென்று இந்த செய்தியை பரப்பி வந்தார் அவரது அர்ப்பணிப்பை பற்றி காந்தி ஒருமுறை பாராட்டி குறிப்பிட்டார் தனது லட்சியமானது தக்கர் பாபாவின் சுயநலமற்ற சேவையின் பதிவுக்கு இணையானது என்றார் பாபா இருபது ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் தன் எண்பத்தி ஓராவது வயதில் காலமானார் இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் அவரை கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது தாழ்நிலை மக்களின் சேவைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் இன்று நாம் ராம் குகா என்ற விடுதலை வீரர் தத்துவவாதி சீர்திருத்தவாதி அவர்களை நினைவு கூறுவோம் இதே இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் அவர் நாட்டுக்காக தியாக மரணம் எய்தினார் குகா இயக்கத்தின் நிறுவனரான அவர்தான் பிரிட்டிஷ் வணிக செயல்பாடுகளுக்கும் சேவைக்கும் எதிராக புறக்கணிப்பையும் ஒத்துழையாமையையும் அரசியல் ஆயுதமாக ஏந்திய முதல் இந்தியர் ராம்சிங் குகா பஞ்சாபில் பாய்னியில் பிறந்தவர் சிறு வயதிலேயே பாலத் சிங் என்ற நாமதாரி இயக்கத்தினை தோற்றுவித்தவரின் சீடரானார் தான் இறப்பதற்கு முன் ராம்சிங்கை நாமதாரி இயக்கத்தின் தலைவராக நியமித்தார் பாலக்சிங் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் படையில் ஒரு முக்கிய பங்காக இவர் விளங்கினார் ரஞ்சித் சிங் காலமானதன் விளைவாக அவரது படையும் நாடும் தனித்தனியாக ஆயின ராம்சிங்கே சீக்கியர்கள் தம் சுயமரியாதையை மீண்டும் பெற உதவி செய்தார் நாமதாரிகளுக்கு இடையில் புதிய நடைமுறைகளை ராம்சிங் அறிமுகப்படுத்தினார் ராமதாரிகள் குகாக்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த குகா என்பது பஞ்சாபி சொல்லான குக் என்பதிலிருந்து வந்தது அதற்கு கூக்குரல் கத்தல் என்ற பொருள் தன் உணர்வின்றி மந்திர உச்சாடனத்திற்கு பிறகு இத்தகைய அலறல்களை அவர்கள் எழுப்புவர் குகா அல்லது நாமதாரி இயக்கம் கால ஓட்டத்தில் வேகம் பெற்றது பிரிட்டிஷ் இதற்கு எதிராக அராஜகமாக எதிர்வினை புரிந்து பல போராளிகளை கொன்று குவித்தது ராம்சிங் உடனே முதலில் ரங்கோனுக்கும் பிறகு அந்தமானுக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்று நாடு கடத்தப்பட்டார் விடுதலை வீரர் ராம்சிங் இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் காலமானார்